அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாடு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கட்டியிருந்தோம், அதை ஓட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது மாலை நேரத்தில் எல்லாருமே வந்து ஆடுகளை அவங்கவுங்க வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து வெயில் அந்த அளவுக்கு இல்லை, ஆடுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப அழகாக போயிட்டுருந்தாங்க. எல்லா விதமான ஆடுகளுமே இருந்தது, நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி. செம்மறி ஆடு கூட்டமும் லைனாக வந்துக்கிட்டு இருந்தாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் மேய்க்கிறதுக்கு எந்தளவு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆடு வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம இடையிருந்து பார்க்கும்பொழுது எல்லாமே ரொம்ப அழகானதாக இருக்குது. ஆனால் அந்தந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கி நம்ம ஆடுகளையும் மாடுகளையும் வளர்க்கும் பொழுது தான் அதில் இருக்கிற கஷ்டங்களும் அதில் இருக்கிற வழிகளும் நமக்கு தெரியும். ஆனால் இடையே இருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருந்தது. சரி, ஓகே, ஆடு பிரியர்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். ஏன்னா ஆடு பற்றி நிறைய பதிவுகள் போடுங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மாலை நேரத்தில் கிராமங்களில் இந்த மாதிரி தான் லைனாக அழகாக ஓட்டிகிட்டு போவாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டெய்லியுமே நாங்கள் இது எல்லாமே நானும் என்னோடய குட்டீஸும் வந்து நின்று பார்ப்போம் ஆடுகளை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பர் நாட்டு மாடெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாடு வந்து எல்லாமே கிடேரி கன்று தான் போட்டுட்டு வருது, ஆனால் நாட்டு மாடு சும்மா 1 லிட்டர் 1.5 லிட்டர் தான் கறக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சுமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட பேர் ஆதரவு கொடுங்க. நன்றி.